அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவாளோட மகிமை. இந்த மகிமையில் சமுத்திரமாக விரிஞ்சு கிடக்கு. அந்த சமுத்திரத்தில் சும்மா நம்ம ஒரு ஸ்பூனால் அள்ளி அள்ளி எடுக்கிறாப்புல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும், எந்த ஒரு ஆங்கிள் எடுத்தினாலும், நூற்றுக்கணக்கான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள், அதில் எதை சொல்கிறது எதை விடுறது அப்படின்னே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பார்க்குறோம். அதுவே பெரிய அனுகிரகம் தான். எதை இதெல்லாம் நமக்கு காதில் விழணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் பெரிய அனுகிரகம் என்றால் அது தானே வாக்கில் வருது. அதை நாம் கேட்டு ஆனந்தப்படுறோம். அப்படி பெரிவா இந்த சென்னப்பட்டினத்தில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள், பல இடங்களில் இருக்கிறதே பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அப்படி வானகரத்தில் இருக்கிறதே தான் வீண நீலாவை வீண வாசிக்க சொல்லி தான் தான் சாட்சாத் திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிறதையும் காமிச்சு சொல்லி அனுகிரகம் பண்ணினா அப்படின்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற பெரிவா இந்த யாத்திரையில் ஒரே இடத்துல சன்னியாசிகள் இருக்க மாட்டா, அப்படி சுத்தின்றே இருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதுபடி என்னமுன்னா இந்த சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு போனால், பாண்டிச்சேரியில் அங்கே ரொம்ப அமோகமான வரவேற்பு இருந்து அங்கே பல அரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்க, அங்கேருந்து கடலூருக்கு வந்தால் கடலூர் பெரிய க்ஷேத்திரம் திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு பாடலிபுத்திரம் அப்படிங்கிறோம், பாட்னா அப்படின்னு பீகாரில் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே தெற்கு இருக்கிற பாட்னா தான் பாடலிபுத்திரம் தான் இந்த திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிற கடலூர். அந்த கடலூரில் பெரிவாக இருந்தால் அந்த கடலூர் கேம்பை முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு வரா. விழுப்புரம் பெரிவா அவதாரஸ்தலம், பெரிவா பிறந்தது அந்த விழுப்புரத்தில், கீழ அனுமார் கோவில் தெருல அப்படிங்கிறது முன்னாலேயே நாம் பார்த்தோம். அந்த விழுப்புரத்தில் பெரிவா அவதாரம் பண்ண அந்த வீட்டை பக்தர்கள்லாம் சேர்ந்து பெரிவாளோட பிரதம சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட விருப்பப்படி, அவரோட அட்வைஸ் படி பல பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி அந்த இடத்த ஒரு பாடசாலையாக நிர்மாணம் பண்ணி அதை திறந்து வைக்கிறதுக்காக பெரியவா ரெண்டு பேருமா வரா. ரொம்ப பொருத்தம். எந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்காக, வேதத்துக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக, அந்த வேத நெறி நிலச்சி இருக்கிறதுக்காக அவதாரம் பண்ணினாரோ, அப்பேற்பட்ட அந்த அவதாரம் பண்ணின குழந்தை, அந்த அவதாரம் பண்ணின ஸ்தலத்தை, அந்த வீட்டை வேத பாடசாலையாக ஆக்குறது எவ்வளவு பொருத்தமாக இருக்குது. அப்படி தான் இந்த 1966 வருஷம் இந்த விழுப்புரத்தில் பெரிய அவதார ஸ்தலத்தை வேத பாடசாலையாக நிர்மாணம் பண்ணினான். அப்போது பல சுவையான நிகழ்ச்சிகள், அந்த விழுப்புரம் வேத பாடசாலை அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த விழுப்புரம் வேத பாடசாலையில் தொடர்ந்து இந்த வரைக்கும் பாடசாலை நடந்துன்னு வருது. எய்த்தாப்பில் ஒரு வக்கீ, அவர் தான் அதை ரொம்ப கண்ணுங்க கருத்துமாக பார்த்துட்டுருக்கா. அவள் பரம்பரையில் எல்லான்னு பார்த்துட்டுருக்கா. பெரிவா கார்வேட் நகரம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இந்த பாடசாலையில் பசங்கள்லாம் படிச்சுட்டுருக்கு இல்லையா. இந்த பாடசாலை பசங்கள் அப்படின்னாலே பிரம்மச்சாரி சேஷ்ட அப்படின்னு, அந்த படிக்கிற நாளில் பசங்களுக்கெல்லாம் குறும்பு விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும், விஷமும் ஜாஸ்தியாக இருக்கும். நாமெல்லாம் குறப்பட்டுக்கிறோம் குழந்தைகள் விஷமம் பண்ணினா இந்த குழந்தைகளோட விஷமம் தாங்கல்ல அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளாக இருக்கிறதே விஷமம் பண்ணாத என்ன பண்ணுவா, 30 வயசு 40 வயசுலேயே விஷமம் பண்ணுவா. குழந்தைகள்னாலே விஷமம் பண்ணுறது தான், கண்டத்தை போட்டு உடைக்கிறது, ஈத்த கொட்டுறது, வர்றது, இப்படி தானே இருக்கும். ஒரு குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கணும், எவ்வளவு விஷமம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கிருஷ்ணா அவதாரத்தில் பாலலீலையில் பண்ணி காமிக்கிறார். அத்தனை குறும்பு, அத்தனை விஷமம், அப்படி தானே இருக்கணும், அப்போ தான் ரசிக்க முடியும். அது மாதிரி இந்த பிரம்மச்சாரி சேஷ்ட அப்படிம்போம், இந்த மாதிரி இந்த குழந்தைகளும் பிரம்மச்சாரிகளை இருக்கிறதுன்னு வீடு வாசல்லாம் விட்டுட்டோ, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டோ, இதுகள் ஏதோ போட்டத்தை சாப்பிட்டுண்டு பாடசாலையில் படிச்சுட்டுருக்கு. அதுகளுக்கும் அந்த தாபம் ஏக்கம்லாம் இருக்கலாமே, ஆசைகள்லாம் இருக்குமோ இல்லையோ. அப்படி இருக்கிறது என்ன ஆயிடுத்து, அதில் சித்த வளர்ந்த பசங்க பக்கத்தில் இந்த பாடசாலைக்கு பின்னால் ஒரு சினிமா தேட்டர், இந்த பாடசாலை காம்பவுண்ட் அப்படி தாண்டினா அந்த தேட்டருக்குள்ளே போயிடலாம் போல இருக்குது. அப்படி ஒரு இருந்தது, விஷயம் இருந்தது. இந்த குழந்தைகள் தானே அரியாபருவம் சின்ன வயசு, அதில் இருந்த சில பசங்களுக்கு ஏதோ சினிமா பார்க்கணும் ஆசை இருந்திருக்கு போல இருக்குது. ஆனால் பாடசாலையே விடமாட்டா, என்ன பண்ணுறது. அதனால் அதில் சித்த வளர்ந்த பசங்க சில பேர் என்ன பண்ணிட்டான்,
கொஞ்சம் துடுக்கா இருக்கிற பசங்க ஒரு நாளைக்கு ராத்திரி ஏறி குதிச்சு சத்தம் போடாத எல்லாரும் படுத்துட்டு தூங்குற அப்புறம் இது ஏந்துன்னு செகண்ட் ஷோக்கு சினிமாவுக்கு போயிடுத்து. இது இந்த மடத்தை பார்த்துக்கிற மேனேஜருக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோம். இந்த வாத்தியாருக்கு பாடசாலை வாத்தியாருக்கு தெரிஞ்சு அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி இது பெரிய விஷயமா போச்சு. அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், பெரியவாள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இது மாதிரி இந்த பசங்கள்லாம் இது மாதிரி நமக்கு தெரியாத திட்டத்தனெல்லாம் பண்ணுறது, இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நல்லதை சொல்லித்தரோம், ஆனாலும் இந்த குழந்தைகள் இது மாதிரி பண்ணுறா என்ன பண்ணுன்னு தெரில, கவலையாக இருக்குது அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னான். பெரியவா ஒன்றும் சொல்லலை, காதில் வாங்கிட்டு விட்டா சரி அப்படின்னா. உடனே என்ன பண்ணா, உனக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு, அவரோட நட்சத்திரத்தோ சித்ரா நட்சத்திரம் அப்படின்னா, உன் சம்சாரத்துக்கு என்ன நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு, உன் பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம், பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம், எல்லாம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்தெலாம் கேட்டா. பெரியவா உடனே சொன்னால், நீ ஒன்று பண்ணு, இன்னுமே மாதம் மாதம் உன் நட்சத்திரத்துக்கு ஏதானு ஒரு பட்சணம் பண்ணு, ஸ்வீட்டை பண்ணி அந்த பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் கொடை அப்படின்னு. அவர் பார்த்தார், எதுக்கு அப்படின்னா, கொடு என்ன, அதுக்கெல்லாம் வீடு வாசல்கிட்ட வந்திருக்கு, பாவம் நம்ம ஏதோ நம்மளும் வசூல் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் பாடசாலை நடக்கிறது, அதனால் ஏதோ எல்லா இடத்துலையும் வீட்டில் வாளுக்கு உபச்சாரம் பண்ணி பாலும் தைரியமாக வெண்ணையும் நெய்மா போடுறாப்புல நம்ம போட முடியாது, ஏதோ உண்டை கட்டி போடுறாப்புல தான் போடுறோம், அதுகளும் அதை சாப்பிட்றது சின்ன வயசு சாப்பிட்ற வயசு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், அதனால நீ என்ன பண்ணு, இது மாதிரி பட்சணம் பண்ணி கொடு அப்படின்னா. இந்த பட்சணம் பண்ணி கொடுக்கு சொன்னதுக்கு இன்னொரு காரணம், முதல்ல யாரோ ரெண்டு மூணு பசங்க ஏறி குச்சி சினிமா போயிட்டான்னு சொன்னா இல்லையா, அதை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். அதுக்கு முன்னால இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை பார்க்க அவள் அப்பா அம்மாலாம் வருவாளோ இல்லையோ, எப்போ மாசத்துலயோ போ வரத்தே பக்கத்துல என்ன பண்ண, அவ வெளியில அழிச்சுன்னு போறாப்புல போய் பக்கத்துல ஹோட்டல்ல போய் ஏதானு வாங்கி வாங்கி கொடுத்துருப்பா போல இருக்கு, அதுவும் காதுல விழுந்தது. அதுக்காக தான் பெரியவா என்ன சொன்னா, இந்த குழந்தைகள் ஏதோ ஹோட்டல்ல போய் ஏதோ யாரோ வாங்கி கொடுக்குறா சாப்பிட்றது, இன்னொன்னு சினிமாவுக்கு போறது அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் வச்சுட்டு இப்போ இந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்றா, இனிமே உன் நட்சத்திரத்துக்கு ஏதாவது பட்சணம் பண்ணி கொடு, அதுகள் பாவம் வீடு வாசலை விட்டுட்டு வந்து நிக்கிறது, ஏதோ நம்ம போடுறாப்புல உண்டை கட்டியே திங்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பிட்ற வயசு திங்கணும்னு ஆசையா இருக்கும், அதனால பட்சணம் விஷயம் பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்வீட் காரம் பண்ணி கொடு அப்படின்னா. சரி, இது மாசத்துல ஒரு நாள் தின்னா போருமா, அதனால பெரியவா என்ன பண்ணா, அதுலயும் பெரியவாளோட அந்த சாமர்த்தியத்தை பாருங்க, பட்சணம் பண்ணி கொடு பாடசாலை பசங்களுக்கு அப்படின்னு சொன்னாலே போறோம், அது வீடு வாசலை விட்டுட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு நாக்கு சேர்த்து போயிடும், அதனால நீ பட்சணம் பண்ணி கொடுன்னாலே கொடுக்கலாம், அப்படி கொடுன்னு சொன்னா நம்ம பாடசாலை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னா இது ரெகுலரா பண்ணுவோமா, நமக்கு அதுல ஒரு பிரியம் வருமா, இதோ பெரியவா சொல்லிட்டாலே அப்படிங்கிறதுக்காக பண்ண போறோமோ அப்படிங்கிறதுனால பெரியவா என்னம்னா, உன்னோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கொடு, ஒரு நட்சத்திரத்தன்னைக்கு கொடு, கொடுத்தீங்கன்னா உனக்கும் பெரிய க்ஷேமம், அந்த குழந்தைகளுக்கும் பட்சணம் கிடைக்கும் அப்படிங்கிற. இது பாருங்க, நம்மளோட நட்சத்திரம் இதனால நமக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னாக்க உடனே நம்ம ஒரு காரியத்துல கொஞ்சம் ஸ்ரத்தையாவே போவோம். நமக்கு பர்சனலா ஒரு லாபம் வரலன்னா தான் அந்த காரியத்துல நம்ம பிரவேசிக்கிறதே நம்மளோட கவனக்குறவெல்லாம் இருக்குமே வழிய, நமக்கு ஸ்பெஷலா நம்ம நட்சத்திரம், நம்ம பொண்டாட்டி நட்சத்திரம், நம்ம புள்ள நட்சத்திரம், என்ன ஒரு பெரிய அனுகிரகம் வரப்போறது, இப்படி எல்லாம் ஏதாவது தோணித்துனாதான் நமக்கு உடனே ஸ்ரத்தையா போவோம். இப்போ எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் இந்த கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுங்கோ, அங்கே போய் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னா நம்ம யாரானு பண்ணிவிடுவோமோ, அதெல்லாம் ஒழிஞ்ச போது பண்ணலாம் அப்படிமோ. இதே உங்களுக்கு ராகு சரியில்லை, கேது சரியில்லை, சனி சரியில்லை, உங்கள் பொண்டாட்டிக்கு எது சரியில்லை, உன் பிள்ளைக்கு எதனால தான் உடம்பு வருது, இது பொண்ணுக்கு கல்யாணம், இது மாதிரி ஏதான ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணி இதுக்கு அங்கே போங்கோ, அத்தை பண்ணுங்கோ, இத்த பண்ணுங்க அப்படின்னா உடனே விழுந்தடிச்சுன்னு போய் பண்ணுறோம். காரணம், நமக்கு பர்சனலாக ஏதோ கெயின் வருது. நம்ம இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பக்திங்கிறது இந்த லெவலில் தான் இருக்குது, பக்தியும் ஒரு வியாபாரமாக தான் வச்சுருக்கோம், இந்த கோவிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், அந்த சாமிகிட்ட போனால் என்ன கிடைக்கும், இத்த பண்ணால் என்ன கிடைக்கும், இதில் தான் இருக்கே வழிய, பக்தியை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஈஸ்வரன் நம்மள்ட்ட இப்படிலாம் எதிர்பார்த்து நான் அனுகிரகம்ன்ற, நாம் பக்தி பண்ணுறவனுக்கும் அவர் சாப்பாடு கொடுக்குறார், துணி கொடுக்குறார், வீடை கொடுக்குறார், வாசலை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார், அவர் வையனவனுக்கும் வீட்டை கொடுக்குறார், வாசலை கொடுக்குறார், துணியை கொடுக்குறார், சாப்பாட்டை கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கூட எல்லாத்தையும் தான் கொடுக்குறார், அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா தான் கொடுக்குறார். இதுலேருந்தே தெரியறது அவர் ஒன்றும் எதிர்பார்த்து நமக்கு கொடுக்கறதில்ல, ஆனால் நாம தான் எதிர்பார்த்து பக்தி பண்ணுறோம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சின்றதுனால்தான் பெரியவா என்ன பண்ணுறா, அந்த குருவாக இருக்கிறதுனால ஞானியாக இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் போனா பிறகு இது ஜனங்கள் இதை ஒரு தோஷமாக நினைக்கிறதே கிடையாது,
நான் ஏதோ இப்போ சொல்றேனே வழிய இதை ஈஸ்வரனும் தோஷமா நினைக்கல, ஞானிகளான மகான்களும் இதை தோஷமா நினைக்கல. சரி இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தாலும் ஒரு நல்ல காரியம் பண்றானோ இல்லையோ, ஒரு பலனை எதிர்பார்த்தாலும் பக்தி பண்றானோ இல்லையோ, அதுவே நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட தான் அவள்லாம் அதை என்கரேஜ் பண்றா, அனுகிரகம் பண்றா. அது மாதிரிதான் இங்கேயும் பெரியவா என்னமுன்னா, இந்த குழந்தைகளுக்கு பட்சணம் வேணும் அப்படின்னாக்க நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்றத விட, உன்னோட நட்சத்திரத்துக்கு உன் சம்சார நட்சத்திரம் உன் புள்ள நட்சத்திரம் அப்படின்னு ஏதோ ரெண்டு மூணு நாளை சொல்லிட்டா ரொம்ப கர்மஸ்ரத்தையா பண்ணுவா. அதனாலதான் இப்படி சொன்னான், இப்படி பண்ணி கொடுன்னா இது ஒத்தர் பண்ணி கொடுத்தாக்க இதை தெரிஞ்சுட்டு இதனால பலன் கிடைக்கிறது, பெரியவா அனுகிரகம் கிடைக்கிறது, பெரியவா பிரியமா அடையிற அப்படின்னா உடனே அவாவா பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு பார்த்தேன்னா ஒவ்வொரு பாடசாலையிலையும் இப்படி டன் கணக்குல பட்சணம் வந்து குமியிருது. அவாவா எல்லா நாளைக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டா, எல்லா நாளைக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டா. அவாவா பிறந்த நாளைக்கு வந்து போடுறா, வெட்டிங் டேக்கு போடுறா, இன்னுமே அதுக்கு போடுறா, இதுக்கு போடுறா, எல்லா நாளைக்கும் அவாவா ஏதான ஒரு ஃபங்க்ஷன்னா சுபகாரியம் அப்படின்னா ஏதான ஒரு பாடசாலைக்கு போய் பணத்தை கட்டுறது, உடனே அந்த குழந்தைகளுக்கு தியானம் கொடுக்கறது, வஸ்திரத்தை கொடுக்கறது அப்படின்லாம் இது ரொம்ப பிரபலமாயிடுது. அதெல்லாம் ஆனத்து காரணம் அன்னைக்கு பெரியவா இப்படி ஒரு விஷயத்த ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததுதான். யாரோ விழுப்புரம் வக்கீலுக்கு உன்னோட ஜென்ம நட்சத்திரத்தை இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு பட்சணம் பண்ணி கொடுன்னு சொன்னது இன்னைக்கு என்ன ஆயிடுத்துன்னு போரும் போரும் போரும்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்ற அளவுக்கு பட்சணமா வந்து குமியிருதான், குமியிருது வேஷ்டியா வந்து குமியிருது. பெரியவாளோட வாக்கு எப்படி பிரவாகமா அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு இதுலேருந்து நமக்கு தெரியுது. அப்படி சொன்னா சொல்லிட்டு இது மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்பப்போ பட்சண விஷயம்லாம் வந்துருத்துன்னா அந்த குழந்தைகளுக்கு வெளியில போய் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஒரு சபலம் போயிடும், ஆசை போயிடும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு உடனே கிடைக்கலன்னா தான் அது மேல நம்மளோட ஆசை இன்னும் ஒரு தீவிரமாகும், நமக்கு அது ஒரு பெரிய வெறியா இருக்குமே வழிய. நம்ம நினைச்சோன்னு கிடைச்சு கொடுத்துனாக்க அது சப்புன்னு ஆயிடும். ஒரு தரம் ரெண்டு தரம் அனுபவிக்கிறதே வேணா அதுல ஒரு த்ரில் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தனம் பட்சணம்னா அப்புறம் பட்சணத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். நாம வெறும் மோர் சாத்து சாப்பிட்டுட்டே இருந்தா எந்த கடையில பட்சணத்தை பார்த்தாலும் இருந்தாதான் நாக்குல ஜலம் கொட்டும். நித்தியம் பாக்குற இடத்துலாம் பட்சணமா இருந்துருத்துனா அதுக்கப்புறம் அதை பார்த்தாலும் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அந்த ஆசை போயிடும். அத போலதான் நீங்க என்ன பண்ணிட்டா பெரியவா பட்சணம் பண்ண சொல்ல ஆரம்பிச்சுட்டா, பண்ணினா பட்சணமா குமிய ஆரம்பிச்சுடுத்தும். அப்ப சொல்றா பெரியவா இப்படி அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது திங்கிறது திங்கிறது கொடுத்துருந்தாக்க இது வெளியில போய் சாப்பிடாது, வெளியில போய் சாப்பிடணும்னு தோணாது, பிரமேயம் வராது, சாப்பிடவும் சாப்பிடாது. என்ன ஒரு அழகான அப்ரோச் பாருங்க. யாரோ வந்து அப்பா அம்மா அழிச்சுன்னு போய் அஜ்ஞானத்துல குழந்தைகளுக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னா அதை ஒரு பெரிய தோஷமா தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த விஷயத்தை பெரியவா என்ன ஆங்கிள் பார்த்துன்னு எடுக்கிறா, ஏன் அவ ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டா அப்படின்னா, இங்க சாப்பாடு சரியில்லை, இங்க வாய்க்கு ருச்சியா இல்லை, அதனால எங்கேயோ போனா, இங்க அது கிடைச்சிருத்துனா இன்னொரு இடத்த தேட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்ன பண்ணும்னர், அவ வெளியில போய் சாப்பிடுறது தோஷம் அங்க போகப்படாதுன்னா அங்க போக விடாத அளவுக்கு நாம இங்க ஏதானும் பண்ணணும், பண்ணிவிட்டோம்னா சரியா போச்சு, அந்த தப்பு நின்று போயிடும். அதுக்காக தான் இதை பட்சணத்தை பண்ண சொல்றேன் அப்படின்னா இதை பண்ண சொல்லிட்டா. சரி இப்ப ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணினதுல ஒன்னு அரெஸ்ட் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணிட்டார், மாசா மாசம் நட்சத்திரத்துல அவாவ பட்சணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இது இப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி அந்த மேனேஜரை கூப்பிட்டா வக்கீல் போனர். போனா ஆமா இந்த நட்சத்திரத்துக்கு பட்சணம் பண்ணி கொடுக்க சொன்னேன், பண்ணி கொடுக்குறேன்னு அவர் உடனே ரொம்ப சந்தோஷமா சொன்னார். ஏதோ பெரியவா எங்கிட்ட சொன்னா இது இப்போ ஊர் முழுக்கலும் பரவிடுத்து அவாவா கொண்டு வந்து தனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா, அப்படியா நிறைய வரதா குழந்தையெல்லாம் திருப்தியா திங்கிறதுன்னு, அது ரொம்ப நன்னா திங்கிறது, எல்லாத்துக்கும் வாங்கி வாங்கி பொட்டியில வச்சுட்டு தின்னு மாலை இல்லை அப்படி வர்றது அப்படின்னு உடனே பெரியவா அடுத்தது ஆரம்பிச்சா. சரி இப்போ படிக்கிற குழந்தைகள் சின்ன குழந்தைகள், அதாவது வீட்டை விட்டுட்டு வந்திருக்கு, அப்பா அம்மா நம்மள்கிட்ட விட்டுருக்கா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கடல மாவு நெய் இதெல்லாம் அதிகமா கொடுத்தாக்க இதனால உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னா, இந்த குழந்தைகளுக்கு இந்த கடல மாவு நெய் இதெல்லாம் அதிகமா கொடுத்தாக்க இதனால உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னா, வக்கீல் பார்த்தர் இது முதல்ல குடு, குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை நாக்கு அலையிறது அதனால குடுன்னா, சரி கொடுக்கறதா இருந்தா இப்ப ஓவரா போயிடுத்து என்ன பண்ணும், போயிட்டா என்ன பண்றது, இதுகளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருத்துனா அவன் அப்பா மேட்ட நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆளுன்னு அவருக்கு என்ன பண்றேன்னு புரியல. சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, அதனால நீ என்ன பண்ணு, வாரத்துல ஒரு நாள் வழக்கெண்ணெய் கொடு குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு.
அந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம அப்பு உப்பு சேராத இருக்க, இந்த கடலை மாவு இதெல்லாம் ஒன்றும் குழந்தைகளுக்கு பண்ணாத இருக்க வழக்கெண்ணெய் கொடு அப்படின்னா. பார்த்தார் வக்கீல், சரி அதையும் பண்ணுறேன் அப்படின்னா. உடனே எப்படி கொடுக்கணும்னு பெரியவா மெத்தட் சொல்கிறா, நீ குழந்தைகள்கிட்ட போய் வழக்கெண்ணெய் குடினா குடிக்காது, நீ என்ன பண்ணு, பேயம்பழம் நிறைய வாங்கி வச்சுக்கோ, இத்தனை நல்ல விளக்கெண்ணையாக வாங்கி வச்சுக்கோ, இந்த பேயம்பழத்தை பீஸ் பீஸ் பீஸாக விட்டு விட்டாக கட் பண்ணி அந்த விளக்கெண்ணெயில் போடும், சித்த ஊரட்டும், தினம் நீ என்ன பண்ணு, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை தினமும் ராத்திரி போ, எய்த்த வீடு தானே ராத்திரி போ, எல்லா குழந்தைகளும் படுக்கையில் உட்காத்திச்சு ஒரு ஸ்பூனில் அப்படியே ரெண்டு வாழைப்பழ துண்டோடு இத்தனை ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து வாயில் விடு, இந்த பழந்துங்கிற ருச்சியில் அந்த விளக்கெண்ணையும் உள்ளே போயிடும். இப்படி பண்ணி தினம் ஒரு ஒரு ஸ்பூனாக கொடுத்தாலே போகும், மப்பு சேராது குழந்தைகளுக்கு, ஒன்றும் உடம்பப்படுத்தாது. அப்படியே படுக்கையில் உட்காந்து வச்சு எல்லாத்துக்கும் கொடு, ரெண்டு ஒவ்வொரு ஸ்பூன் இந்த விளக்கெண்ணையும் விடு, இந்த ரெண்டு பழத்தை துண்டையும் வாயில் போடும், குழந்தைகளை படுத்துக்க சொல்லு, நீ வீட்டில் படுத்துன்னு என்ன பண்ண போகிற, அதனால் அந்த குழந்தைகளுக்கும் காவலாக இருக்கும், அங்கேயே நீனும் படுத்துக்கோ என் பாடசாலையிலேயே அப்படின்னு. வக்கீல் பார்த்தார், சரி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, அப்படியே படுத்துக்கிறான் அப்படின்னு. இப்படி படுத்துக்க ஆரம்பிச்சார், விளக்கெண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சார். இந்த டெக்னிக் எதுக்காக வச்சானர், இப்படி மேனேஜர் வந்து பக்கத்திலேயே நம்மளோட படுத்துன்னு இருக்கார், தினம் விளக்கெண்ணெய் கொடுக்கறதே இவர் எண்ணணுமே, எல்லா குழந்தைகளும் இருக்கான்னு பார்க்கணுமே, இப்போ அட்டனன்ஸ் எடுத்தாப்புல ஆகிடும், இப்படி எடுத்தாப்புல தினம் விளக்கெண்ணெய் கொடுக்கறதே ஆள் இருக்கானான்னு பார்த்தா எவன் ஏறி குறித்து சினிமாவுக்கு போனாங்கிறது பிடிபட்டுரும், போக முடியாது அவனால். இவர் ஏதோ விளக்கெண்ணெய் கொடுத்துட்டு அந்தனை போனாக்க சினிமா தேட்டரில் போனால் எதாவது வந்து கொடுத்தனா பேதி ஆகிடுத்துனா என்ன பண்ணுறது, அதனால் அங்கேயும் போக முடியாது, இவரோ பக்கத்துலேயும் படுத்துக்க சொல்லிவிட்டா, இப்படி அரெஸ்ட் பண்ணினா பிரியம். இது அந்த வக்கீலுக்கும் தெரியாது, இதை பண்ண சொல்லிட்டு பின்னால் சொல்கிறா, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல இல்லையோ, யாரோ அழைச்சின்னு போய் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்துட்டா குழந்தைகள் சாப்பிட்றதுன்னு, அதுக்காகத்தான் இந்த பட்சணத்தை பண்ணி கொடுக்குச்சுன்னு, இனிமேல் ஏறி குச்சி சினிமாவுக்கு போகிறதுன்னு, ஏறி குச்சி சினிமாவுக்கு போகிற பசங்களை பிடிச்சி நாம் எதானே தண்டித்தோம்னா பார்த்தோம்னா கண்டித்தோம்னா நிச்சயம் இது விபரீத பலனை தான் கொடுக்கும். அதனால் அவளுக்கு தெரியாதையே ஒரு தப்பு நடக்கிறதே, அந்த தப்பு அவளுக்கு நாம் திருத்துறோம்னு தெரியாது, தண்டிக்கிறோம்னு தெரியாதே நாம் ஏதானும் பண்ணினாதான் இந்த தப்பை அடியோடு ஒழிக்கலாமே ஒழிய இதுக்குள்ளேயே வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு. நீ அங்கேயே போய் படுத்துக்கிறதுனால இந்த விளக்கெண்ணெய் கொடுக்குற ஷாக்கில் நீ அங்கே வாட்ச் பண்ணின்னா எந்த குழந்தைகள் மிஸ் ஆகுறது எந்த குழந்தைகள் இருக்குங்கிற தெரிஞ்சிடும், அவளுக்கும் மீறிண்டு போக முடியாது, அதுக்காக தான் இதை பண்ணச்சுன்னு. பெரிவா ஒருத்தர்கிட்ட சொல்கிற, இப்பாரு ஒருத்தர் தப்பு பண்ணினா தப்பு பண்ணினவாளை வெறுக்காத, அந்த தப்பை வெறு அப்படிங்கிற, பண்ணின தோஷத்தில் உனக்கு கோபம் வரணுமே வழிய பண்ணினவன் மேலே கோபம் வரப்படாது, அப்படி பெற்றுக்கோ அப்படிங்கிற. இது அவர் ஏதோ அடுத்த வாழ்க்கை தான் சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கோளே இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா பெரிவா அந்த பண்ணின தோஷத்தை தான் களையறதுக்கு பார்க்குறா, அந்த தப்பைத்தான் திருத்த பார்க்குறாளே வழிய பண்ணினவா மேலே அவள் ஒன்றும் ஒரு வருத்தமும் படலை. காரணம் மனுஷாள்னா இருந்தால் ஆசைகள் இருக்கும், பாசங்கள் இருக்கும், சபலங்கள் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் உலகத்தில். இதை எப்படி ஓவர் கம் பண்ணி இதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னு பார்க்கணும், அதுக்கு தான் ஒரு குரு ஒன்று. குரு 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 ஆச்சாரியன்னா எதுக்குன்னு, இப்படி எல்லாம் நமக்கு தூக்கி விடுறதுக்கு தான். கரையேத்துறர் கரையேத்துறர் கரை சேர்க்கிறர் அப்படின்னா என்னத்தை கரை சேர்க்கிறார், நம்ம என்ன இங்கே தண்ணியிலேயே கிடக்கும், என்ன எதுலேருந்து சேர்க்கிறங்கிற, இப்படி தான் பிறவி பெருங்கடல் பெருங்கடல் பிறவி வவசாகரம் அப்படின்லாம் சொல்கிறோமே, இத்தனை தான் இருக்குது, இத்தனை அலைகள் இருக்குது, இத்தனையில் மூழ்கி இருக்கும், இதுலேருந்துலாம் ஒன்றுன்னா 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 நம்மளை தூக்கி 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 விடுறதுக்கு தான் ஒரு ஆச்சாரியன் வென்றிருக்கு, குரு வென்றிருக்கு, அதுதான் பெரிவா பண்ணுறது. அப்படி இந்த விழுப்புரம் பாடசாலை அப்படின்னு ஞாபகம் வருது. இந்த விழுப்புரம் பாடசாலையில் பெரியவா பிறந்த இடம் ஒரு பாடசாலையாக இருந்துருக்கு. எந்த வேத உதாரணம் பண்ண வந்தனா வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதி நாயகன் மாதவர் நாயகன் ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் பூத நாயகன் புண்ணியமூர்த்தியே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ற, வேதமே வடிவானவன் வேத நாயகன் வேதியர் நாயகன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்பேற்பட்ட வேதநாயகனான பெரியவா அவதாரம் பண்ணின ஸ்தலம் அந்த பூமி ஒரு வேத பாடசாலையாக இருக்குது. அது விழுப்புரத்தில் பெரியவா வந்து திறந்து வச்சா. அதுக்கு காரணம் அவளோட சிஷ்யாளன்னு புதுப்பிரிவாளோட அந்த முயற்சியினால். அப்படி இந்த விழுப்புரத்துக்கு வரத்துக்கு முன்னால் இந்த கடலூர்லேருந்து விழுப்புரம் வரத்துக்கு முன்னால் பக்கத்தில் வளவனூர் அப்படின்னு இருக்குது. அந்த வளவனூரில் இருந்தால் அந்த வளவனூர் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த வளவனூரில்
பெரியவாளுக்கு பல பக்தாள்லாம் இருந்து எல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதில் ஒரு சில பேரை பற்றி சொல்கிறோம். நாம் எல்லாரை பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு யார் யார் விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதோ அவளோட பெருமையெல்லாம் விஷயங்கள்லாம் அவள் கைங்கரியத்தெல்லாம் பார்க்க போகிறோம். அதில் கேவி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர், கேவிக்கே அப்படிம்பா, அவர் தான் அந்த வளவனூருக்கு முத்ராதிகாரியாக இருந்தார். கிராமத்துக்கு கிராமம் மடத்துக்கு ஒரு முத்ராதிகாரி நியமனம் பண்ணியிருந்தார் அந்த கேவிக்கே இருந்தார். அந்த கேவிக்கேட்ட இவாள்லாம் தரிசனத்துக்கு போயிருக்கா. பரணிமணி அப்படின்னு ஒரு பக்தர், அவாள்லாமும் இந்த வளவனூருக்காராக தான். இந்த பரணிமணி இந்த கேவிக்கே எல்லாரும் தரிசனத்துக்கு போயிருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா அந்த கேவிக்கேட்ட சொன்னா, இந்த கேவிகேக்கு வளவனூரில் வந்து செட்டில் ஆனவர் அவரோட சொந்த ஊர் திருநெல்வேலி ஜில்லாவில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிறது. கேவிகேட்ட சொன்னால், நீ ஒன்று பண்ணு, இந்த கிருஷ்ணாபுரத்துக்கு போ, உங்கள் ஊருக்கு போ, அங்கே கோவில் இருக்கும் இல்லையோ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற 7 நம்பர் வீட்டில் போய் ஒரு 150 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னா. கேவிகேக்கு ஒன்றும் இல்லை, என்ன திடீர்னு பெரியவா நம்மளை பார்த்தோன்னு திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்துக்கு போய் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற 7 நம்பர் வீட்டில் 150 ரூபா பணத்தை கொடுன்னு சொல்றாளே, அவருக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு அப்படின்னு உடனே பெரியவா சொல்ற, நீ அங்கே கொண்டு கொடு, அவள் வாங்கிக்க மாட்டேன்பா, ஆனால் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடு. அங்கே அவள் வீட்டில் உங்கள் அப்பா கடன் வாங்கிட்டார், அந்த கடனை திருப்பி கொடுக்கல, அதனால தான் அவனுக்கு தூக்கம் வரல. அப்பா கடன் அடைச்சா அவனுக்கு தூக்கம் வரணும். இது சொன்னோன்னு கேவிகேக்கு தூக்கி வாரிப்பட்டது. காரணம் என்னென்னா, கேவிகேக்கு ஒரு வியாதி, ராத்திரி படுத்துட்டாருன்னா தூக்கமே வராது, பரண்டு இருப்பார், உட்காந்துட்டு இருப்பார். இப்படி உட்காந்து என்ன காரணம்னே தெரியாது. அவளை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா வைத்தியத்தில் கண்டுபிடிக்க முடியல, படுத்தா தூக்கம் வராத ராமழுக்களும் பரண்டு இருந்தார். இதை பெரியவாள்கிட்டையும் வந்து அவர் சொல்லலை, ஆனால் பெரியவா இப்போ என்ன சொல்கிறா, உனக்கு ராத்திரி அப்போ தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறா. இதுலேருந்தே புரியலையா, அவள் எல்லா இடத்துலையும் வியாபித்து திருக்கால ஞானியாக இருக்குன்னு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும், அப்பா பட்ட கடனை அடிச்சுனா தான் தூக்கம் வரும். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, வா வாங்கிக்க மாட்டேன்பா, நான் சொன்னேன்னு சொல்லி கொடு, என்னமோ எனக்கு இது தோன்றுறது அப்படின்னு சென்னோடனே இந்த கேவிக்கே போனார். அங்கே போனால் அந்த 7 நம்பர் வீட்டில் அவள் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவள் சொன்னால், எங்கள் அப்பா யாருக்கானு கடன் கொடுத்துருந்தா டைரி எழுதியிருப்பார், அந்த டைரியை பார்க்குறோம், அதில் இருந்தால் வாங்கிப்போம் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னா, அவள் டைரியை பார்த்தா இல்லை, அதனால் வாங்கிக்க மாட்டேன்னா. உடனே இவர் சொன்னார், பெரியவா சொல்லியிருக்க உத்தரவு அதனால் கொடுக்கணும், பெரியவான்னு ஒன்றா உடனே கொடுத்துட்டார். அவளும் வாங்கின்னு விட்டா, வாங்கிட்டு வந்தர் இவருக்கு இந்த மறுநாள்லேருந்து தூக்கம் வர ஆரம்பிச்சு விட்டு, அப்பா பட்ட கடன் அடைஞ்சது இவருக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சு விட்டு அப்படின்னா, பெரியவாளோட கிருபையை என்ன சொல்கிறது, நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது, என்னென்ன பாபங்கள் இருக்குது, என்னென்ன நமக்கு சௌரிய குறைவு இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் பார்த்து 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 அதுக்கு ஒரு விதாயம் சொல்லி அனுகிரகம் பண்ணி நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதே பெரியவாளோட குறிக்கோளாக இருந்திருக்கு. அவளோட அவதார காரியம் முழுக்களும் இப்படியே இருந்திருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட கருணையை தொடர்ந்து நாம் பார்க்குறோம்.